ஹை காய்ஸ், போல்ட் ஃபிட்டோட அஃபிஷியல் கேப் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு கேப் வந்து கேப்ரிகான் பேஸ்பால் கேப்னு நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஸோ போல்ட் ஃபிட்டோடைய அஃபிஷியல் கேப்பை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? என்னோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் கூட இவங்க போல்ட் ஃபிட் வந்து ஓகே ஒன் ஆஃப் த நல்ல ஒரு பிராண்டு, நல்ல பேக்கிங் பண்ணி தருவாங்க அமேசானில் அப்படின்னு பார்த்தா, பேக்கேஜ் வைஸு என்னமோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் உள்ள கேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேப் வந்து நான் நினச்ச மாதிரியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. போல்ட் ஃபிட் ஓகே, பேக்கேஜ் தான் வந்து ஒஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கேப் ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே அண்டு கலர் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்கவாக இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பக்கல் வச்ச கேப் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராப் உள்ள கேப் வந்து ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சைஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஹெட் வந்து பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராப் உள்ள கேப்பு ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு எல்லா சீசன்லேயுமே வந்து வியர் பண்ணக்கூடிய ஒரு கேப்பு. இந்த பிராண்டுக்கு தாங்க காசே, போல்ட் ஃபிட் அப்படிங்கிற பிராண்டு இந்த லோகோவுக்கு தான் வந்து காசே. ஸோ 499 ருபீஸுக்கு இந்த ஒரு கேப் ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒர்த்தபிள் கேப் தான். ஸோ இது வந்து யூஸ் பண்ண தான் வந்து அந்த கேப்புடைய இது எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து கார்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, அது நான் ரொம்ப ஒன் இயருக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். கார்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் அந்த கேப் வாங்கியிருந்தேன். அந்த கேப்புடைய குவாலிட்டி மாதிரியே தான் போல்ட் ஃபிட் கேப்புடைய குவாலிட்டியும் இருக்குது. அது நல்லா இருந்தது, ரொம்ப போட்டு ஒரு ரப்படியாக அடித்து அந்த கேப் வந்து செம்மையான ரெஃப்யூஸுக்கு சூப்பராக இருந்தது. ஒன் இயராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் கேப் வந்து மிஸ் ஆனதுனால தான் புதுசாக ஒரு கேப் ஆர்டர் பண்ணேன். அந்த கேப் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. பட் போல்ட் ஃபிட் வந்து பாஸ் தான். குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல சாஃப்டாக, நல்ல ஒரு ஹேருக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. இதில் நான் இப்போது வியர் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அந்த கேப்பு லோகோலாம் செம்மையாக இருக்குல்ல, அந்த லோகோவுக்கு தான் நான் சரி ஓகே போல்ட் ஃபிட்டை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு அந்த லோகோ பண்ணி தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு கேப் வந்து, ரொம்ப லுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேப்பை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ப்ராடக்ட்டோடு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கையும் போட்டுருவோம். பை.